போர் தொழில் படத்தோட அஃபீஷியல் ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. சூனிலி ஓடிடி தளத்தில் ஆகஸ்ட் 11 இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. 2023 தியேட்டரில் ரிலீஸ் ஆன இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியில் இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படம் இப்போ அஃபீஷியலாக சூனிலிவில் ஆகஸ்ட் 11 ஓடிடியில் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் தனுஷோட 50வது மூவியில் அனிகா சுரேந்திரன் அவர்கள் ஒன் ஆஃப் த கதாபாத்திரம் நடிக்கிறதா இருக்காங்க. D15 படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போது நடிகர் தனுஷோட போர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தனுஷ் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவாக நடித்து மற்றும் இயக்கிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு நார்த் மெட்ராஸ் கேங்ஸ்டர் பேஸ் பண்ணின ஸ்டோரி. அனிகா சுரேந்திரன் அவர்கள் தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருந்தாங்க. என்னை அறிந்தால் விஸ்வாசம் போன்ற படங்களில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்து D15 படத்தில் ஹீரோயினியாக நடிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி கதாபாத்திரம் இருக்க போகுதுன்னு. நடிகர் ஜெயம் ரவியோட அடுத்த படம் இறைவன். டைரக்டர் அகமதோட இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த படம் அஃபீஷியலாக ஏற்கனவே ஆகஸ்ட் 25 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்துலேருந்து அன்அஃபிஷியல் அப்டேட்ஸாக ட்ரெய்லர் 2 minutes 33 seconds ரெடியாகியிருக்கிறதா நியூஸ் வெளியாகியிருக்கு. இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் ஜனவரி மாதமும் ஜூன் மாதத்தில் ரிலீஸ் தேதியும் அறிவிச்சிருந்தாங்க. இன்னும் 3 வாரத்தில் இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஆகஸ்ட் 25 இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ்க்காக என்னென்னலாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் ரெடியாகியிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகியிருக்கு. நடிகர் பிரபு தேவாவோட அப்கமிங்கான மூவியில் ஒன்று உல்ஃப். உல்ஃப் படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் ஆகஸ்ட் 3 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அடுத்த படம் விடாமுயற்சி. டைரக்டர் மகிழ் திருமேனியோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் லைகா ப்ரொடக்ஷனில் இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் இந்த மந்த் ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்குது. மோஸ்ட்லி ஆகஸ்ட் 17 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடிகர் கார்த்தியோட நடிப்பில் அப்கமிங்கான மூவியில் ஒன்று சர்தார் பார்ட் 2. இந்த படம் பார்ட் 1 ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படம் பார்ட் 2 எடுக்கிறதா இருக்காங்க. இதை சக்ஸஸ் மீட்லேயே தெரிவித்தாச்சு. பார்ட் 1 ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் டைரக்டராக கமிட் ஆகியிருந்தார். இப்போ பார்ட் 2 யுவன் சங்கர் ராஜா அவர்கள் சர்தார் பார்ட் 2 படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண இருக்கிறதா நியூஸ் வெளியாகியிருக்கு. தெலுங்கு நடிகர் ரவி தேஜாவோட நடிப்பில் அப்கமிங்கான மூவியில் ஒன்று டைகர் நாகேஸ்வர ராவ். இந்த படம் அக்டோபர் 20 பேன் இண்டியா லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. லியோ படம் ரிலீஸ் ஆகிற அடுத்த நாள் இந்த படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான மூவியான ஹர்காரா படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதியை அறிவிச்சிருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் 25 தியேட்டரில் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜிவி பிரகாஷ் மற்றும் ஐஸ்வரா ராஜேஷ் நடிப்பில் அடுத்த படம் டியர். இந்த படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங் எடுத்து முடிச்சுட்டுதா தெரிவிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்தில் நடித்து மற்றும் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங் முடிச்சுட்டுதா இன்றைக்கி தெரிவிச்சிருக்காங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் டியர் படத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதா இருக்குது.